அ நியூ பர்ஸ்பெக்டிவ் ஒரு நாள் எங்கள் செக்ரட்டரி மேம் கிட்டே ஒரு சான்ஸ் கிடச்சிது ரொம்ப கூலாக நார்மலாக பேசுனாங்க அவங்களுக்கு ரொம்ப பிஸியான ஷெடியூல் இருந்தது அதை நான் நோட் பண்ணேன் ஆனாலும் கூட யாருக்காவது ஏதாவது அவங்களால் பண்ண முடியும் ஹெல்ப் பண்ண முடியும் அவங்களோட ஒர்க்கில் அப்படின்னா அவங்க தாராளமாக அதை பண்ணாங்க அதையும் நோட்டீஸ் பண்ணேன் இதே சேம் சுச்சுவேஷனில் தான் கிட்டத்தட்ட நானும் இருந்தேன் எனக்கும் கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போயிட்டு இருந்துச்சு காலேஜ் ஒர்க் அண்ட் அலாங் வித் தட் ஒர்க் ஜாப் ரிலேட்டடாக ஒர்க்கும் இருக்கும் அது போக பர்சனல் ஒர்க்ஸும் இருக்கும் இது போக நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன் ஸோ அதுதான் தான் என்னோட நேச்சர் ஆனால் ஐம் டயர்ட் ஆஃப் தட் ஏன்னா ஐ காட் கண்டினியூஸ் ரெஸ்பான்ஸஸ் லைக் சி யோர் ஒர்க் ஃபர்ஸ்ட் நீ உன்னோடய வேலையை பாரு பி செல்ஃபிஷ் டோன்ட் பி ஸோ இடியாட்டிக் இதுதான் எனக்கு அதிகமாக கேட்டுச்சு தேங்க்ஸ்ங்கிற வார்த்தையும் கேட்டுச்சு ஆனால் அதை விட அதிகமாக உன்னோடய வேலையை பாரு ஃபஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைகளை தான் நான் அதிகமாக கேட்டிருந்தேன் ஸோ எனக்கு ஏதோ அப்படியே கேட்டு கேட்டு அது மைண்டில் ஏறிடுச்சு ஒரு வழியாக அதை நான் வேலை அது என் லைஃப்பில் வேலை செஞ்சதோ இல்லையோ அது என்னோட அந்த கான்வர்சேஷனில் வந்துருச்சு நான் மேம்கிட்ட சொன்னேன் மேம் நீங்கள் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்து ரெண்டு நாள் உங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒர்க் மூவ் ஆகும் நீங்கள் எப்படி இவ்வளோ பேர்த்துக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இட்ஸ் ஸோ அப்ரிஷியபிள் ஒர்க் மேம் ஆனால் எப்படி உங்களுக்கு இப்படி தோணுது அப்படின்னு கேட்டேன் நான் எதுவுமே தெரியாமல் தான் என்னோடய கரியர் ஆரம்பித்தேன் ஆனால் இப்போது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் ஒரு பத்து பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோடு இருக்கேன் அதனால தான் அவங்க என்ன ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒர்க்கை நம்ம பண்ணணும் அண்ட் மிறவங்களுக்காக நம்ம பண்ணுறப்போவும் நம்ம நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்குவோம் தட் ஸோ ட்ரூ எனக்கு இன்னொரு பர்ஸ்பெக்டிவை ஓப்பன் பண்ணிச்சு அவங்களோட வேர்ட்ஸ் ஸோ நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான கேப்பபிலிட்டி நம்மளுக்கு இருக்குது அதனால தான் நம்ம பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப் கூட அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் அமையலாம் ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுனாலும் சரி அன்னோன் பர்சன்ஸ் கூட நம்ம அவங்களுக்காக ஒரு ஸ்டெப் அவங்களுக்காக நம்ம ஏன் பண்ணணும்னு யோசிக்காமல் பண்ணலாமே நம்மளால் முடிஞ்சதுனால பண்ணலாமே அப்படி பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம நிறைய புது விஷயங்களையும் லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிப்போம் நம்மளோட ஸ்கில்ஸ் கண்டிப்பாக டெவலப் ஆகும் ஸோ நத்திங் இஸ் யூஸ்லெஸ் உங்களையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஒர்க்ஸையும் ப்ராப்பராக பண்ணுங்கள் அது கூட முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க் யூ